வணக்கம் நேயர்களே. நாம் நீண்ட காலம் வாழ்வதற்கு ஆரோக்கியமாக இருக்க வேணும். ஆரோக்கியமாக இருக்க வேணுமெண்டா நஞ்சற்ற போஷாக்கு நிறைந்த நல்ல தரமான உணவுகளை உட்கொள்ள வேணும். தற்காலத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற அநேகமான மரக்கறிகளும் பழங்களும் அதிக அளவில் விவசாய ரசாயனங்கள் நிறைஞ்சிருக்கு. நாம் ஆரோக்கியமாக வாழ தேவையான உணவுகள் நஞ்சற்றதாக இருக்க அவற்றை நாமே உற்பத்தி செய்ய வேணும். அந்த வகையில் இந்த வாரம் ரத்தினபுரி நிவித்திகள பிரதேசத்திற்கு சென்ற எங்களுக்கு போஷணையும் மருத்துவ குணமும் நிறைந்த நெப்ரோலபிஸ் தாவரத்தை வர்த்தக ரீதியில் பயிற்சியை செய்து அதன் மூலம் லாபம் அடைகிற விவசாயிகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இந்த வார நிகழ்ச்சியினூடாக நாங்கள் நெப்ரோலபிஸ் செய்கை தொடர்பாகவே தகவல்களை வழங்க உள்ளோம். வாருங்கள் நேயர்களை, நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இது ஒரு பூக்காத தாவர வகையை சார்ந்தது. பொதுவாக நாங்கள் இந்த தாவரத்தை அழகுக்காகவே வளர்க்கிறோம். இதிலிருந்து எந்தவிதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியாதென்பதே எங்களுடைய பொதுவான எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இரத்தினபுரி மாவட்டத்தில் நிவித்திகள பிரதேசத்துக்கு சென்ற எங்களுக்கு அங்கே இந்த தாவரத்தை உணவுக்காக வர்த்தக ரீதியாக பயிர் செய்கிறத பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இப்பயிரிலுள்ள போஷணத்தன்மையும் மருத்துவ குணமும் சுவையுமே இந்த பிரதேச மக்களை இந்த பயிற்சிகையில் ஈடுபட தூண்டியுள்ளது என்று தான் சொல்ல வேணும். இலகுவாக பயிர் செய்யக்கூடியதும் தொடர்ச்சியாக விளைச்சலையும் பெறக்கூடியது இந்த தாவரத்தின் பிரதான இயல்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களிடையே இந்த பயிருக்கு சிறப்பான ஒரு கிராக்கியும் இருக்கு. இரத்தினபுரி மாவட்டத்தில் நிவித்திகள பிரதேசத்தில் உள்ள மாரப்பன கிராமத்தில் வசித்து வர விவசாயிகள் அவர்களோட குடும்பத்துக்கு மட்டுமில்லாமல் அவர்களை சூழ உள்ள எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க வேணுமென்றதுக்காக இந்த பயிற்சிகளில் ஈடுபடுறாங்க என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. இந்த பிரதேச விவசாயியான நிரோஷா ஹிமாலி அவர்களிடம் நாங்கள் இது தொடர்பான சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்வோம். விவசாய திணைக்களம் எனக்கு 500 கன்றுகளை தந்து உதவியது. மேலும் 500 கன்றுகளை நான் வேறு இடங்கள்லேருந்து பெற்றுக்கொண்டு பயிற்சியை ஆரம்பித்தேன். இப்போது இந்த நிலத்தில் என்னட்ட 1000 கன்றுகள் மொத்தமாக இருக்குது. இதிலிருந்து ஒரு கிழமைக்கு நெப்ரோலபி சரும்புகளை கொண்ட 25 கட்டுக்களை என்னால் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த அறுவடையால் ஒவ்வொரு கிழமையும் எனக்கு 3000 ரூபா ஆதாயமாக கிடச்சிட்டு வருது. இதோடு நான் கொஞ்சம் புதிய கண்ணுகளையும் நடுக செஞ்சிருக்கேன். நிவித்திகள பிரதேச விவசாயியின் இப்பயிற்சிகையின் மூலம் அவரது உற்பத்திக்கு சந்தையில் நல்ல விலையையும் அதன் மூலம் நல்ல லாபத்தையும் பெற முடிகிறது. இது நமக்கு புதியதொரு பயிராக இருந்தாலும் இவர்களது பயிற்சியை பிரதேச விவசாய போதனாசிரியரின் வழிகாட்டலின் கீழ் திறம்பட மேற்கொள்வது ஒரு முக்கிய விடயம் ஆகும். வேற பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து இதை ஒரு பிரயோசனம் இல்லாத மரமெண்டு தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதை வந்து வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்காக தான் பிரதானமாக பாவிச்சு கொண்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இதை வந்து பயிர் செய்கிற நேரம் இதை ஏன் வணிக ரீதியாக செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையிலே இதில் பயன்கள் அதே நேரத்தில் இதில் இருக்க மருத்துவ குணம் சமைக்கிற முறை பற்றி தெரியாமல் இருக்கிறதான் இப்படியான கேள்விகள் வரத்துக்கு காரணமாக இருக்குது. 2018 நான் வந்து விவசாய திணைக்களத்தோடையும் தொடர்பு கொண்டு இந்த பிரதேச மக்களோடையும் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியை வந்து வர்த்தக ரீதியாக செய்கிறதுக்கு நான் ஆரம்பித்தேன். இந்த கண்டுகள் வந்து 1.5 வருஷத்தில் வந்து அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சியானது தற்போது சிறிது சிறிதாக விஸ்தரிக்கப்பட்டு வருகின்றதை காண முடிகிறது. நமக்கு தேவையான புதிய நாற்றுக்களை நாமே இலகுவாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருப்பது ஓர் அருமையான விடயமாகும். இதன் மூலம் நமக்கு தேவையான அளவு நாற்றுக்களை உற்பத்தி செய்யவும் முடியும். நாங்கள் புதிய நாற்றுக்களை உற்பத்தி செய்ய வேண்டுமென்றால் பழைய பயிற்சியிலிருந்து தான் உற்பத்தி செய்யணும். முதிர்ந்த தாவரங்களிலிருந்து புதிய நாற்றுக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இது போல தாவரங்களில் அது சுற்றி காணப்படுற எல்லா இடத்துலையும் இருந்து புதிய கன்றுகளை உருவாகும். அவற்றை நாங்கள் பிடுங்கி எடுத்துக்கொள்ள முடியும். கன்றுகளை பிடுங்கிறதுக்காக முன்னுக்கு அதில் 5 இலை சுற்றுக்கள் இருக்குமெண்டா மட்டுமே அவற்றை நடுறதுக்கு பயன்படுத்த முடியும். இப்பயிற்சிக்கு அதிகளவான ஈரப்பதன் தேவைப்படுறதால
நாங்க நீர்ப்பாசனத்துல கீழ வந்து சிறப்பாக பயிர் செய்ய முடியுது. இதுக்கு நிழலும் அவசியம். 50% நிழல் போதுமானதாக இருக்கும். இதுக்கு நாங்க கிளிசரேடியா, காட்டு சூரியகாந்தி அல்லது அகத்தி போன்றவற்றை நட்டு அதுக்கு கீழே பயிற்சியையும் செய்ய முடியும். நில பண்படுத்தல் செய்கிற நேரம் 8 அங்குல ஆழத்துக்கு மண்ணை கொத்து பிரட்ட வேணும். பிறகு மண்ணை தூர்வையாக்கி அதற்கு சேதன பசலை, கம்போஸ்ட், மாட்டரு அல்லது கோழி உரம் இதை நடுறதுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்க போட வேணும். பொதுவாக நாங்கள் 2 அடி இடைவெளியில் கண்டுகளை நட சொல்லி ஆலோசனையை வழங்குறோம். குறவா நீர்வழிஞ்சு போகிற பிரதேசங்கள், அதாவது நீர் தேங்கி நிற்கிற இடங்களில் இந்த தாவர செய்கையை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். தங்கள்கிட்ட இருக்கிற இடத்தை வினைத்திறனாக பயன்படுத்துகிற நோக்கில் தான் விவசாயிகள் ஒரு மாற்று வழியாக இந்த தாவரத்தை இப்பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மிக இலகுவாகவும் மிக குறைவான செலவுலையும் அதிக பொருளாதார நன்மையை பெறக்கூடியதுமான ஒரு பயிராக தான் இது காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலகுவாக முகாமைத்துவம் செய்யக்கூடியதாகவும் பராமரிப்பு செய்யக்கூடியதாகவும் இந்த பயிர் வந்து எந்த காலத்திலையும் காணப்படக்கூடியதாகவும் இருக்குது. நிவதிகள பிரதேசத்தில் இச்சேகையை முன்மாதிரியாக 13 விவசாயிகள் வந்து முயற்சி செய்ய ஆரம்பித்து அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இதை பற்றி மேலும் 20 விவசாயிகள் இச்சேகையை செய்ய நாங்கள் உதவி செஞ்சு கொண்டு வரோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பருவத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெப்ரோலாபிஸ் தாவரத்தின் அரும்பு கட்டு. நாங்கள் விவசாயிகள்கிட்ட இப்படியான கட்டுக்கள் மாதிரி அறுவடை செய்து விற்பனை செய்ய சொல்லி ஆலோசனை வழங்குகிறோம். இதே மாதிரியான கட்டொண்டு வந்து சந்தையில் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த பயிரில் இருக்கிற ஒரு விசேடமான குண இயல்பு தான் எங்களோட உடலில் வந்து குருதியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. பால் உற்பத்தியை வந்து தூண்டுற ஒரு போஷண தன்மை நிறைந்த ஒரு பயிராக தான் நாங்கள் இதை வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இப்பயிரானது வானிலை காலநிலை மாற்றங்களுக்கு உணர்திறன் கொண்டதாகும். நமது சூழலில் செய்கையை மக்கள் விரும்பி ஆர்வமாக செய்கையை மேற்கொள்வதை பார்க்கும்போது சந்தோஷமாக உள்ளது. இப்பயிரினை உணவிற்காக பயன்படுத்தும் போதுதான் நமக்கு தெரிகின்றது அதன் பெருமதி என்னவென்று. தொடர்ந்து நாங்கள் அத்தாவரத்தின் வேறு நன்மைகளையும் கேட்டு அறிந்து கொள்வோம். பொதுவாக நாங்கள் இந்த தாவரத்தை விஞ்ஞான ரீதியாக இனம் காண்றதுக்கு தாவரத்தின் அடிப்பகுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுலேருந்து உருவாகிற தளிர் வந்து சுருண்டு காணப்படும். இதே மாதிரி சுருண்டு அமைப்பில் வந்து காணப்படும். இந்த தாவரத்தின் பிரதானமாக காணப்படுற நன்மை என்னென்னு நாங்கள் பார்த்தா எங்களோட உடலில் வந்து இரத்தத்தை வந்து சுரக்கிற தன்மை வந்து, அதாவது எங்களோட உடலில் வந்து ரத்தம் உருவாகிற அளவை வந்து இது கூட்டும். புதிய ரத்தங்களை சுரக்கும். இதில் வந்து அதிக சக்தி வாய்ந்த உணவு, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளுக்குள்ளே இருக்கிற சக்தியை போன்றே இதிலையும் அதிக கலோரி சக்திகள் வந்து காணப்படுறது. இதில் காணப்படுற நார்பொருளால் வந்து எங்களுக்கு நிறைய நன்மை வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உணவுகளில் காணப்படுற எங்களுக்கு நன்மை செய்கிற நேயமான பாக்டீரியாக்கள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரியான பாக்டீரியாக்கள் வந்து இந்த உணவுலையும் காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாக்டீரியாக்கள்ட தொடர்ச்சியான நிலவுகையை பேணுறதுக்கு வந்து இந்த தாவரம் வந்து பலவிதமான உதவிகளை மேற்கொள்ளுது. அதே நேரத்தில் எங்களுக்கும் இந்த உணவு வந்து கிடைக்கிறதால நிறைய நன்மையும் கிடைக்குது. இந்த உணவை வந்து நாங்கள் பிரதானமாக வந்து பாரம்பரிய முறையில் வந்து சமைச்சு உண்பதை விட மூலிகை உணவுகளை மாதிரி நாங்கள் தயாரித்து உண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு தேவையான நார்ச்சத்துக்களை இருக்கிறதோட எங்களோட உடலுக்கு சாதாரணமாக தேவைப்படுற அத்தியாவசியமான நுண்போசனை மூலகங்களையும் அதே நேரத்தில் இதில் வந்து எங்களோட உடலுக்கு தேவையான நிறைய விட்டமின் சத்துக்களும் இருக்குது. இக்கிராமத்தில் உள்ள மேலும் சில விவசாயிகள் இப்பயிற்சியில் கிடைக்கும் ஆதாயத்தை பார்த்து ஆர்வம் கொண்டு தாமும் இப்பயிற்சியில் ஈடுபடுவதை அங்கு சென்று நமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் வாழைச்சைக்கு இடையில் கலப்பு பயிராக நெப்ரோலிபிஸ் பயிற்சியை மேற்கொண்டுள்ள விவசாயி ஒருவரையும் நமக்கு சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் இந்த பயிரை நாங்கள் நட்டு வளர்த்து வச்சுருக்கோம். இது மாதிரி தான் செடி செடியாக வந்து வளர்ந்துருக்கும்.
ஒவ்வொரு கிழமையும் நான் இதிலேருந்து அரும்பு கட்டுகளை வந்து கிட்டத்தட்ட 20 to 25 வரை உடைச்செடுக்கிறேன். அதை வச்சுக்கொண்டு தேவையான எல்லா இடத்துக்குமே இதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சூழலோட கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்ய வேணும். இது போல் சூழலில் காணப்படுறதும் இயற்கையிலிருந்து பெற்றுக்கொள்கிற உணவுகளை நாம் அறியாதது ஏராளமாக இருக்குது. நாங்கள் இப்பயிரை பார்க்கும்போது செலவு குறைவாகவும் பல நன்மைகளை மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்குது. மேலும் இது போன்ற சூழலில் பாதுகாக்கிறதுக்கும் பயன் தர்றதுக்கும் தாவரங்களை பற்றி மேலும் அறிஞ்சு கொள்ள தான் வேணும். பிரபல்யமான இந்த தளிரை சமைக்கும் முறையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. மிகவும் சுவையான உணவு பூசணியும் நிறைந்தது. நாமும் இதை உணவில் சேர்த்து கொள்ள வேணும். இப்படியான தாவரங்கள் பற்றி நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறதும் சூழலை நம்ம பாதுகாத்து கொள்றதும் எங்களோட கடமையாக இருக்குது. இந்த வாரம் நாம் வழங்கிய தொழில்நுட்ப தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். மேலும் பல தகவல்களை உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சி தொடர்பான நிறை குறைகள் எங்களுக்கு நீங்கள் அறியப்படுத்தலாம். அதற்கு நீங்கள் பணிப்பாளர், தேசிய விவசாய தகவல் தொடர்பாடல் நிலையம், கண்ணுருவி, பேராதனை என்ற முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது எமது விவசாய ஆலோசனை சேவை இலக்கமான 1920 அழையுங்கள். மீண்டும் 7 நாட்களில் உங்களை சந்திக்கின்றோம்.